Hi friends, welcome to Yummy Foodhut Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்தான திணை தோசை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இது நார்மல் தோசையை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம்ங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்லயே உளுந்து அரிசி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்ல 3 கப் வந்து திணை எடுத்துக்கறேன். இது கூடவே எந்த கப்ல திணை எடுத்தமோ அதே கப்ல 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 1 கப் வந்து உளுத்தம் பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உளுந்து வெந்தயமும் தனியா ஊற வச்சுக்கோங்க. அரிசி எல்லாம் தனியா ஊற வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் அலசிட்டு ஊற வைங்க. 3 ல இருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா அரிசி உளுந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம இத அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து மிக்சியில தான் வந்து அரைச்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கிரைண்டர்ல கூட அரைச்சுக்கலாம். கம்மியா இருக்கனால நான் மிக்சியில தான் போட்டு அரைச்சேன். இப்போ இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கரண்டி இல்லனா கை வச்சு நல்லா மாவை வந்து கரைச்சி வெச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல மாவு பொங்கி சூப்பரா வந்திருக்கும். இப்போ நாம தோசை செஞ்சுக்க வேண்டியதுதான். நார்மல் தோசை விடவே இந்த திணை தோசை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படினா திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க. இந்த தோசைக்கு சைடு டிஷா வந்து சட்னிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா அந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், சாஃப்ட்டான திணை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்ல சாஃப்ட் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க.